நீங்கள் சரியான ஒருத்தரை தான் கௌரவ தலைவராக நியமித்திருக்கிறீர்கள். என்றால் அவர் இங்கே பேசிய பொழுது இந்த சங்கத்துடைய இந்த மன்றத்துடைய முழு வரலாறையும் இங்கே எடுத்து கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரே ஒரு ஆசிரியராக இருந்தவர், அவருடைய குடும்பமே ஆசிரியர் குடும்பம். சில வீடுகளில் வந்து வாக்கு சேகரிக்க வேணாம் அப்படின்னுவாங்க. அதற்கு காரணம் அவங்க சொல்லுவாங்க, இது ஆசிரியர் வீடு, அவங்க குடும்பமே ஆசிரியர் குடும்பம், அவங்க பரம்பரை பரம்பரையாக உதயசூரியன் சின்னத்திற்கும் நம்முடைய திராவிட முன்னேற்றக்காக தான் வாக்களிப்பார்கள், எனவே வேற ஏதாவது வீட்டில் போய் வாக்கு கேட்போம் அப்படின்னு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சாரங்களில் நான் பார்த்துருக்கிறேன். எப்படி நாம் அவ்வளோ தெளிவாக இருக்கிறோமோ எதிர்கட்சியும் அவ்வளோ தெளிவாக இருப்பாங்க. அவங்க உங்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் நீ என்னதான் சொன்னாலும் என்னதான் கோரிக்கை வச்சு என்னதான் வாக்குறுதி கொடுத்தாலும் அவங்க எப்பவுமே திமுக தான் வாக்களிப்பாங்க. அந்தளவுக்கு தெளிவானவர்கள், உறுதியானவர்கள் இந்த ஆசிரியர் பெருமக்கள்.